ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எந்த காயினை பற்றியும் அதாவது எந்த காயினை பற்றி பார்க்க போகிறோம் தலைப்படியாக பார்த்துருப்பீங்க ஃபெகு வந்து பை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் அடுத்தது இந்த ஃபெகு வந்து ஸ்கேமு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றியும் அடுத்தது இன்றைக்கி ஒரு இடம் சொல்கிறது டெலிகிராம் குரூப்பில் வந்து நிறைய தகவலை வந்து பேசிட்டு இருந்தோம் அதை பற்றியும் அடுத்தது வந்து வீடியோவை வந்து பார்க்குறவங்க எப்படி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணலாம் போகலாம் அப்படின்ற தகவலையும் அதனால் வந்து முழுசாக வீடியோ ஸ்கிப் எனது எப்படி பார்த்துட்டு என்ன பதில் சொல்லணும் என்ன ப நான் என்ன பதில் சொல்லணும் என்ன கேள்வியெலாம் கேட்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு தகவலை தான் கொடுத்துருக்கேன் தவிர வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் சரிங்களா பெக் வந்து இப்போதைக்கு பை பண்ண வேணாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் காரணம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வேளை பை பண்ணுறவங்க அதாவது இது ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா சேல் பண்ணிவிடுங்க அப்படின்ற சில சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோ தான் எனக்கு இது தெரிஞ்சு அதாவது நான் போட்ட போட்டதுலேருந்து இதுதான் ரொம்ப பெரிய வீடியோ நினைக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எஃபிஜி பற்றி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல வந்து முழுசாக கேளுங்கள் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து முழுசாக பேசுகிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் மற்றபடி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை முதல்ல வந்து இந்த சேனலில் வந்து போடுற காயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கட்டாயப்படுத்தியோ யாரையும் அந்த காயினில் தான் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணியோ அந்த காயினையும் நாங்கள் வந்து மின்வெஸ்ட் அதாவது சொல்லி போடலை அது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க எஃ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வந்து நல்லா இருந்துச்சு உண்மையாகவே இது வந்து வேறு மாதிரி போக வேண்டிய காயின் தான் இது சில ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற வேண்டதெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி அதாவது நண்பர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை வீடியோவாக தான் அதாவது நேற்று போட வேண்டியது அதை வீடியோவாக எஃபிஜியை பற்றி நெக்ஸ்ட்டு லெவல் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அமிஷம் இருங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் போட்டேன் எஃபிஜி நெக்ஸ்ட்டு லெவல் சொல்லி போட்டிருந்தேன் இந்த வீடியோ தான் ஆனால் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது செமையாக பம்பாச்சு அதையும் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்துடுற கமாண்டையும் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமண்டில் வந்து ஏகப்பட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து அவ்வளோதான் அப்படியே போய்டும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கேமு அப்புறம் வந்து நிறையா காட்டுறாருங்க குறிப்பிட்டு காட்டுறாருங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா படித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நம்ம சேனலில் போயிட்டு கம்மலில் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாலும் காட்டுணுன்னா பெரிய வீடியோவை போவோம் இதை படித்து பார்த்திங்க அதாவது இந்த இந்த கம்மனை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது அடுத்தது கீழே வந்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து எல்லா காயின் இப்படி தான் போகும் எல்லா காயின் இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கமான் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லி தின்னா நம்ம வந்து எந்த காயினும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது ஒரு காயினை பற்றி நம்ம வந்து தேடுறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கற்றுக்கிறோம் அதை வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம் அதுக்காக தான் அந்த சேனல் இன்றைக்கி ஒரு நடந்த பிரச்சனையில் வந்து இன்றைக்கி எப்படின்னா ரொம்ப அளவுக்கு வந்து கோவமே படமாட்டேன் அப்படின்ற இருந்தவங்களை கூட கோவம் வர அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நடந்துச்சு இந்த எஃப்ரிஜ் வந்து நான் காலையில் வீடியோ போட்டேன் அன்றைக்கி அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பம்பை தான் ஆயிருந்துச்சு ஹார்ட் பீட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பம்பாயிருக்குன்றதை பார்த்தாவே தெரியும் இந்த வரைக்கும் போயிடுச்சு இதை வந்து விட்டது அதை விடுங்க ஆனால் இன்றைக்கி ரேஞ்சு அதாவது நேற்று ரேஞ்சு இப்போ குறைஞ்சிட்டு வருது ஆனால் இதை வந்து பை பண்ணி வச்சுருந்தவங்க ஆரம்பத்தில் எங்கே பை பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ பை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க விற்றுறது எந்த இடம் பார்த்திங்கன்னா எப்படி வச்சிடலாம்னு இந்த இடத்துல தான் விற்றுருப்பாங்க இப்போ கூட வச்சுக்கிட்டவங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் நம்ம சொன்ன காயினில் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரினா நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி சொல்ல கட்டாயப்படுத்தி சொல்லலை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அனுப்பிச்சார்கள் இல்லை லாங் டைமுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு வீடியோ தான் கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டு வீடியோ தான் அதில் வந்து ஒரு அஞ்சு காயின்னு சொல்லியிருப்பேன் இதில் ஒரு அஞ்சு காயின் இதை வந்து நீங்கள் கட்டாயமாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எந்த ஒரு வீடியோலையும் நான் சொல்லலை மொதல் முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அதாவது உங்கள் அமௌண்டை வந்து இதில் தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லலை லாங் டைம் ஹோல்ட் பண்ணால் இந்த அளவுக்கு பார்த்ததுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்கேன் தவிர இது எந்த ஒரு காயினுக்கும் நான் தான் சொல்லலை ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க என்ன வீடியோவில் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவாக இருக்கட்டும் இந்த இந்த வீடியோவாக இருக்கட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நினைறேன் இது வந்து போட்டு கொஞ்ச நாள் ஆகும் இந்த ரெண்டு வீடியோலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு காயின்னு சொல்லியிருப்பேன் அதே போல் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு அஞ்சு காயின்னு சொல்லியிருப்பேன் அதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு அதில் வந்து பெக்கு போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் போகாத ஒன்று இருந்துச்சுன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓரமிச்சாருங்க அதில் வந்து அஞ்சு காயின் சொல்லியிருந்தா ஃப்ரீ ஷிப்பு அதெல்லாம் போயிடுச்சு சேவ் பண்ணும் போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு காயின் பேர் தெரில அது லிஸ்ட்டில் எழுதி இல்லை நான் கீழே அந்த இமேஜ் தான் இருக்குது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியணா இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு ஆனால் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு விற்று வேணுன்றா விற்றுக்கோங்க ஹோல்ட் பண்ணுறதை பண்ணுங்கள் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் புரியுதுங்களா இதில் நிறைய பேர் வந்து வீடியோவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பார்த்துட்டு தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க யாரையும் கட்டாயப்படுத்தலை முதல்ல ரெண்டாவது நீங்கள் இதில் தான் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை அடுத்தது நீங்கள் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அதனால் ரிஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னால் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது நான் ஓப்பனாக சொல்லணும்னா என்னெல்லாம் பெரிய ரிஸ்க்கெலாம் எடுக்க முடியாது நான் ஒரு ஆயிரம் ரூபா போடுறேண்ணா அதில் ஏதாவது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே நான் ஏதாவது சூஸ் பண்ணி ஒரு லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாலும் சரி இல்லை ஷார்ட் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாலும் சரி நான் ஒரு ஆயரூபா போகிறேன்னா அதில் ஏதாவது ப்ராஃபிட் வருமா அப்படின்னு தான் நான் போட்டுட்டு வெயிட் பண்ணுவனே தவிர நான் போயிட்டு பெரிய என்ன சொல்கிறது பெரிய ட்ரேடர் எனக்கு நல்லா ட்ரேட் பண்ண தெரியும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் நான் போயிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி எடுக்கிற அமௌண்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கிற அமௌண்ட்டு வந்து நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க சில டைமில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்றைக்கி பத்தாயரூவா எடுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பதினோராயூவா சேர்ந்து போயிடுது நான் பெரிய ட்ரேடர் கிடையாது நான் என்ன சொல்ல நான் பெரிய ட்ரேடர் கிடையாது ஏன்னா ட்ரேடர்னால் என்னன்னே தெரியாமல் வந்து இருக்காங்க இன்னும் ஏன்னா அடிப்படையே தெரியாமல் வந்து அடிப்படையை இப்போ ஒரு காயினை வாங்கி விற்றாவே அதே ஒரு ட்ரேடிங் தான் புரியுதுங்களா அதில் வந்து ட்ரேடிங்கில் பல விதம் இருக்குது அப்பப்போ போட்டு எடுக்கிறவங்க இருக்காங்க வாங்கி வச்சு ஸ்டாக் வாங்கி வச்சு அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது விற்கிறவங்க இருக்காங்க அப்போ ஒவ்வொரு பலவிதம் இருக்குது அதை வந்து சாப்டர்களுக்குள்ளே போக முடியாது பெரிய சாப்டர் இதில் புரியாமல் வந்து தயவு செஞ்சு வந்து நண்பர்கள் வந்தார் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வந்து கமானில் வந்து நீங்கள் இது போல் சொல்கிறீங்க அது போல் சொல்கிறீங்க அப்படின்னா நான் போல் சொல்கிறேன் நான் வந்து நான் வந்து ஒரு இந்த இந்த காயினில் போடுங்க நீங்கள் கொடி சொன்னாயில அப்படின்னு சொல்கிறேன்னா இல்லை வந்து இந்த காயினில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறது பெரிய கொடி ஆயிடலாம் நான் ஒரு சில காயினில் சொல்லியிருப்பேன்னா ஷிப்பில் சொல்லியிருப்பேன் இந்த காயின் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே போட்டுருந்தா வாழ்க்கையை மாற்றி தான் இருக்கும் அந்த நேரத்தில் நான் சொன்னப்போ அந்த வீடியோ போட்டு சாரி அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கு அந்த காயின் மாற்றி இருக்கும் அது எத்தனை பேருக்கு மாற்றியிருக்குன்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை சொல்கிறேன் இது வந்து யாராக இருக்குன்னா அந்த இந்த வீடியோவை வந்து ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்காகவே தெரியும் நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி இதில் வந்து வந்து உள்ளே வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன் என்னுடைய என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் வந்து மற்றவங்கள்ட்ட நான் தெரிவிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு எந்த ஒரு இடத்துலையும் நான் வந்து குறிப்பிடலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அடுத்தது டெலிகிராம் சேனல் அதை பற்றி தான் நான் இதில் முக்கியமாக சொல்லணுன்னு நினச்சேன் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும் டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும் இதில் ரெண்டே ரெண்டு தான் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன கத்து அதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கலான்னு சொன்னீங்கன்னா ஒரு காயினை எப்படி வாங்கலாம் ஒரு காயினை எப்படி விற்கலாம் அடிப்படை அதாவது கிரிப்டோ எப்படி அதை எப்படி உள்ளே வரலாம் அப்படின்றது அடிப்படை தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து ட்ரேடிங் சொல்லித் தரல நல்லா புரிஞ்சுக்கோங்க ட்ரேடிங்கிறது வேறு அடிப்படைன்றது வேறு நமக்கு அடிப்படை தெரிஞ்சாதான் அடுத்தது வார்த்தை நம்ம ஆக முடியும் அடிப்படைன்னா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் போகிறோம் எப்படி வாங்குகிறோம் எப்படி விற்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்கிறது எப்படி வாங்கிறதுன்னு இதுதான் இப்போதான் சொன்னேன் எப்படி பை பண்ணுறது எந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும் இப்போ இப்போ வந்து பல எக்ஸ்சேஞ்சிலேருந்து இப்போ மூவ் பண்ண ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபேக் டோகினா அதை விடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க வேறு எதுலேயும் காட்டுறேன் வேறு எதுலேயும் காட்டுற மைப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு மிஸ் பண்ணிட்டேன் ஷிப்பை அதாவது வந்து இப்போது பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பை பண்ணுறது அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பை பண்ணுறது போகிறது அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும் அப்படின்றதுலாம் தகவலாக தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் வந்து ஒரு பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து இதில் வந்து தப்பு செய்கிறேன்னா தப்பு செய்கிறேன்னா நேரடியாக சுற்றி காட்டுங்க அது பிரச்சனை கிடையாது நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க இது இப்படி சொல்கிறீங்க இது வந்து தப்பு அப்படின்னா என்ன தப்பு நான் செய்கிறேன் அதை வந்து சுட்டி காட்டுங்க அதை நான் திருத்திக்கிறேன் நான் வீடியோல சொல்லிட்டேன் நான் ஒரு தவறு செய்கிறேன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டினீன்னு நான் திருத்திவேன் இப்போ நான் வந்து யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கல நான் வந்து ஒரு இது இதில் வந்தீங்கன்னா இவ்வளோ கோடி சொன்னாக்கன்னு சொல்லி நான் வந்து ஏமாற்றி கூட்டு போகல நான் நேருக்கு நேராக வந்து சொல்கிறேன் இப்படி தாங்க இருக்குது இது வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா பெரிய ரிஸ்க்கு எடுக்கிறதும் எடுக்காம இருந்தும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் ஐயாயிரத்துக்கு போடுங்க ஐம்பதாயிரத்துக்கு போடுங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து அன்றைக்கி ஒருத்தர் பேசின விதம் வந்து அந்த அளவுக்கு கோவத்தொண்டு பண்ணுச்சு அதனால் தான் சொல்கிறேன் நான்னா எனக்கு வந்து அஞ்சு டாலராக இருக்கட்டும் பத்து டாலர் இருக்கட்டும் எனக்கு பெருசு எனக்கு என்னுடைய ரேஞ்சுக்கு வந்து அஞ்சு டாலருங்கிறது பெரிய காசு அப்போ வந்து என்னுடைய தகுதிக்கு என்னவோ அதை தான் நான் சொல்ல முடியும் எப்படின்னா என்னுடைய கேட்டகரியில் தான் நான் வச்சு பார்க்க முடியும் பெரிய ஆளுங்களாக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லட்சாதிபதியாக இருக்கலாம் கோடிஸ்வரனாக இருக்கலாம் நீங்கள் கோடிஸ்வரனாக இருந்தால் அது வந்து எனக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் எனக்கு என்னென்னா லட்சாதிபதியாக இருந்தாலும் கோடிஸ்வரன் இருந்தாலும் எனக்கு வந்து அஞ்சு டாலர் பத்து தான் பெரிய காசு அதனால் தான் வந்து என்னுடைய கேட்டகரியில் இருக்கிற மக்கள்கிட்ட தான் நான் சொல்கிறது நண்பர்களாக இருக்கட்டும் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வீடியோ பார்க்குறோம் அவங்கள்ட்ட வந்து நான் சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்று தெரியாமல் ஒன்றில் இறங்கக்கூடாது ஒரு பாதையில் போகிறோம் இந்த பாதை எப்படி இருக்குன்றது தெரியாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும் கத்தி வேணுமா கடப்பார் வேணுமா கொடுவா வேணுமா என்னென்ன வேணுமா அதை எடுத்துகிட்டு தான் போகணும் அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியமானாச்சும் இருக்கணும் அதையும் தாண்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போனால் பார்த்துக்கலாம்ன்ற அப்படின்ற அது தைரியன்னாச்சும் இருக்கணும் இது எதுவுமே தெரியாமல் நம்ம எடுத்த உடனே போயிட்டு அந்த பாதையில் வந்து நம்ம சக்ஸஸாக வந்துடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பல உதாரணம் பல விடியோவில் சொல்லிட்டேன் சரிங்களா அப்படி இருந்தும் வந்து இந்த எனக்கு வந்து ஸ்கேம் வீடியோவோ இல்லை வந்து ஒரு காயினை பற்றி தப்பாக வந்து இல்லாத காயினை வந்து இருக்கிற மாதிரி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த இவருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் அவர் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் உண்மை ஏன்னா ஸ்கேம்னு சொல்ல முடியாது அது சில பிரச்சனையால் வந்து அந்த காயினை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் பண்ணதை வந்து திரும்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து சில பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை வந்து ஆகுமா சரியாகுமா அப்படின்றது இது வரைக்கும் தெரியல தான் தெரியும் என்னடா வீடியோ ஒரு தலைப்பு கொடுத்துட்டு உள்ளே வந்த நேரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாத்தையும் நினைக்கிறேன் நினைக்கிறனால்தான் இதில் வந்து பெக்கு காஜினா வந்து பை பண்ணலாம் போகலாம் அப்படின்றதுலாம் இது சொல்ல வரல பை பண்ணாதீங்க இப்போதைக்கு இப்போதைக்கு பை பண்ண வேணாம் சரிங்களா இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதாவது ஸ்கேம்லான்னு சொல்ல முடியாது இப்போ சொல்கிற ஸ்கேம்னு சொல்லிட முடியாது வெயிட் பண்ணுங்கள் இது வந்து எந்த கண்டிஷனுக்கு மாறுன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே பை பண்ணவங்க அப்படின்னாங்க வருத்தப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அது மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒருவேளை வந்து இதுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பழைய எக்ஸ்சேஞ்செல்லாம் உங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த காயின்லாம் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் எம்எக்சியில் சில பேர் வந்து எம்எக்சியில் வாங்கினேன் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க புரியுதுங்களா இந்த இப்போ வந்து இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூல்லியிருக்காரு அதுபோல் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு எக்ஸசைசில் வாங்கியிருக்காங்க அந்த காயின்லாம் மிஸ் ஆயிருக்குங்க இப்போ கண்டிப்பாக ஆனால் இப்போ ஹார்ட் பீட்டில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு போதுமான காயின் நல்லா பிடிச்சிக்கோங்க எனக்கு பரவாயில்ல இந்த அமௌண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை மட்டும் அதில் ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பத்தாயிரரூவா இருக்குது எனக்கு வந்து பத்தாயிர ரூவா எட்டாயிரரூவா ப்ராஃபிட்டுங்க அப்படின்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எட்டாயிரூவா ப்ராஃபிட் எடுத்துருங்க ரெண்டாயிரவா நான் போட்டேன் எட்டாயிரவா கடிச்சிச்சு அந்த ரெண்டாயிரவா போனாலும் பிரச்சனை இல்லை அந்த ரெண்டாயிரரூவாய்க்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது வந்துச்சுன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரூவா விட்டுருங்க இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பயமாக இருக்குது நான் ஃபுல்லாகவே வெளில வந்திருந்தனாலும் அப்படி கூட வெளியே வந்துருப்போங்க போங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலாங்க இது பண்ணால யாருக்கும் யாரும் உத்தரவாதம் கொடுக்கலங்க சரிங்களா வீடியோ போ பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லுன்னு நினச்சேன் ஃபெக்கு வந்து இப்போதைக்கு பை பண்ண வேணாம் அது வந்து ஒரு சில பிரச்சனையில இருக்குது அடுத்தது பார்ப்போம் ஒரு அது சரியாயிடுச்சி கன்ஃபார்மாக வந்து சரியாயிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப வந்து கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை சொல்கிறேன் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை சின்ன சின்ன கரு அதாவது இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க எதுவும் வாங்க தெரியல விற்க தெரியல எங்கே கிடைக்கும் அப்படின்ற செய்திலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் அதாவது குறிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்துட்டு நல்லா கேட்டுக்கோங்க என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்கள் வாங்க தெரியல எப்படி வாங்கத்துன்னு கேளுங்க விற்க தெரியல எப்படி விற்கிறதுன்னு கேளுங்க எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு தெரியல எந்த எக்ஸ்சேஞ்சில் வா க அதாவது தெரு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது தாங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புரியுதுங்களா ட்ரேட் பண்ணுறதா அப்படின்னா எனக்கு ட்ரேட் பண்ண சொல்லித்தாங்க நாங்கள் அதுக்கு தான் உள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரேட் பண்ணுறதை நாங்கள் சொல்லித்தரலை அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு இப்போ நான் வீடியோ போடுறேன்னா ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க இது யாராருக்கு போய் சேருன்னு தெரிஞ்சிருக்கும் அவங்க உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அதனால் வந்து தயவு செஞ்சு என்ன நம்ம பேசுகிறோம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு அங்கே வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம பதில் சொல்கிறது சரியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா அப்படின்றது தெரியலை ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுசாக சொல்லி முடிச்சிட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து சில பேர் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா சில பேர் போல்ட்டாக பேசுகிறீங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சில பேர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரஃபாக பேசுகிறீங்க அதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதை பற்றி எனக்கு அதை பற்றி எனக்கு அந்த ஒரு கருத்தும் இல்லை ஏன்னா நான் வந்து யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணத்தில் சேனல் ஆரம்பிக்கல ரெண்டாவது வந்து யாரையும் எனக்கு ஒரே ஒரு இது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் சரியா ஒரு பத்தாயரூபா எடுத்துருவாங்க நான் ஒரு பத்து நாள் உங்களை கோடி சொன்னாக்கி கட்டுறேன் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் நான் அவங்க வந்து சொல்லலை புரிஞ்சுதுங்களா நான் ஒரு ஐநூறுரூவா போடுறேன் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருதா அதை மாதிரி நீங்கள் போடுறதா இருந்தால் விருப்பமாக இருந்தால் போடுங்க அவ்வளோதான் ரிஸ்க்கு வந்து ஐநூறுரூவாயோடு போயிடும் நீங்கள் பத்தாயிரரூபா போட்டு நீங்கள் லஞ்சம் போய் எடுத்து எடுக்க தந்தாலும் எடுங்க இல்லை நீங்கள் போய் ட்ரேடிங் ம முறப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாகனாலும் ஆயிக்கோங்க அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பதினோரு பெல் பட்டன் எடுத்து விடுங்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கொஞ்சம் என்ன பண்ணி விடுங்க வேறு எதுவும் இல்லை இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றவர்கள் சொல்லிக் கொடு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்